டாக்டர் சசி மீரா சிவரசலிங்கம் ஆயுர்வேத வைத்தியர், மீரா ஆயுர்வேதா ஸ்விட்ஸ், மீரா ஆயுர்வேதா ஸ்பா, பஞ்சகர்மா ஆயுர்வேத முறைப்படி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட், ஆயுர்வேதிக் தெரபி, 11 ஆண்டுகளுக்கு மேல் அனுபவம். மேலும் மருத்துவ சேவைக்கான பணத்தை மருத்துவ காப்புறுதி மூலமாக செலுத்தலாம். எமது கிளைகள் ஐரோப்பிய நாடுகளில் தொற்று தடுப்பூசி வழங்கல் திட்டம் அறிவிப்பு வெளியானது. அமெரிக்காவில் தொற்று தடுப்பூசி போட்ட ஒருவருக்கு ஏற்பட்ட நிலை. 2021 ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 4 செயற்கைக்கோள்களை ஏவுகிறது இஸ்ரேல். இருமுனை போருக்கு தயாராகும் சீனா பாகிஸ்தான் கூட்டணி. ஐரோப்பிய நாடுகளில் எதிர்வரும் டிசம்பர் 27ஆம் தேதி முதல் தொற்று தடுப்பூசி திட்டம் ஆரம்பிக்கப்படும் என ஐரோப்பிய ஒன்றிய தலைவர் உர்சுலா வொண்டர்லேயன் உறுதிப்படுத்தியுள்ளார். இதுகுறித்து ட்விட்டர் பதிவொன்றில் குறிப்பிட்டுள்ள அவர், டிசம்பர் 27, 28 மற்றும் 29 ஆகிய திகதிகளில் ஐரோப்பிய ஒன்றியம் முழுவதும் தடுப்பூசி தொடங்கும் எனவும் மக்கள் பாதுகாப்பை முழுமையாக தொடங்குவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடான ஜெர்மனியில் டிசம்பர் 27ஆம் தேதி தடுப்பூசி பிரச்சாரத்தை தொடங்க உள்ளதாக அந்நாட்டு சுகாதார அமைச்சர் ஜென்ஸ்பான் அறிவித்திருந்தார். அத்துடன் ஆஸ்திரியா மற்றும் இத்தாலி ஆகிய நாடுகளும் தொற்று தடுப்பூசி திட்டம் குறித்து அறிவிப்பை வெளியிட்டதை தொடர்ந்து ஐரோப்பிய ஒன்றியத்தினால் இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதனிடையே அமெரிக்காவின் பேசர் பேண்டை குருவாக்கிய தொற்று தடுப்பூசி குறித்து வெறும் 21ஆம் தேதி வரை மதிப்பீடு செய்ய உள்ளதாக ஐரோப்பிய ஒன்றிய மருந்துகள் நிறுவனம் அறிவிப்பை வெளியிட்டிருந்தது. ஏற்கனவே அமெரிக்கா மற்றும் இங்கிலாந்தில் பைசர் பேண்டை கோவிட் 19 தடுப்பூசி மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் தொற்று தடுப்பூசி போட்ட ஒருவருக்கு ஏற்பட்ட நிலை. அமெரிக்காவில் சுகாதார பணியாளர் ஒருவருக்கு பைசர் பேண்டை தடுப்பூசி போட்ட சில நிமிடங்களிலேயே தீவிர ஒவ்வாமை ஏற்பட்டதாக அந்நாட்டு சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. அலாஸ்காவில் பைசர் தொற்று தடுப்பூசியால் தீவிர அலர்ஜி ஏற்பட்ட நபர் இதற்கு முன்னர் ஒவ்வாமையால் பாதிக்கப்பட்டவர் அல்ல என சிகிச்சை அளித்த மருத்துவமனை தெரிவித்துள்ளது. தீவிர ஒவ்வாமை ஏற்பட்டவுடன் அதற்குரிய மருந்து கொடுக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட நபர் நலமாக உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த வாரத்தில் பிரித்தானியாவில் இதேபோல் இருவருக்கு தீவிர ஒவ்வாமை ஏற்பட்டதைத் தொடர்ந்து குறிப்பிட்ட உணவு அல்லது மருந்துகளால் ஏற்படும் ஒவ்வாமை பிரச்சினை உள்ளவர்கள் தொற்று தடுப்பூசி போட்டுக்கொள்ளக்கூடாது என அறிவுறுத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தொற்று தடுப்பூசியின் பாதுகாப்பு மற்றும் அதன் மீதான நம்பிக்கையின்மையால் அமெரிக்க மக்கள் தொற்று தடுப்பூசியை போட்டுக்கொள்ள ஆர்வம் காட்டவில்லை என சில ஆய்வு முடிவுகள் வெளியானதன் பின்னணியில் இந்த சம்பவம் பதிவாகியுள்ளது. இதனிடையே அமெரிக்க மக்களுக்கு தொற்று தடுப்பூசி மீதான நம்பகத்தன்மை அதிகரிக்கும் வகையிலும் தடுப்பூசி பாதுகாப்பானதுதான் என்பதை நிரூபிக்கும் வகையிலும் அந்நாட்டு துணை ஜனாதிபதியான மைக் பென்ஸ் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை செய்தியாளர்கள் முன்னிலையில் பொதுவெளியில் வைத்து தொற்று தடுப்பூசி போட்டுக் கொள்ள உள்ளார் என வெள்ளை மாளிகை தெரிவித்துள்ளது. இரண்டாயிரத்தி 2021ஆம் ஆண்டு தொடக்கத்தில் 4 செயற்கைக்கோள்கள் ஏவுகிறது இஸ்ரேல். 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் PSLV-C51 டோக்கெட் 4 செயற்கைக்கோள்களுடன் விண்ணில் செலுத்தப்பட உள்ளதாக இஸ்ரோ தலைவர் சிவன் தெரிவித்துள்ளார். ஸ்ரீஹரிகோட்டாவில் செய்தியாளர்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். இவ்வாறு அனுப்பப்படும் செயற்கைக்கோள்களில் பிரேசிலின் அமேசோனியா என்ற செயற்கைக்கோள் மற்றும் பெங்களூரைச் சேர்ந்த பிக்சல் என்ற தனியார் நிறுவனம் தயாரித்துள்ள ஆனந்த் என்ற அதிநவீன புவி கண்காணிப்பு செயற்கைக்கோளும் உள்ளடங்குவதாக அவர் கூறியுள்ளார். மேலும் விண்வெளித்துறையில் தனியார் துறையினருக்கு மத்திய அரசு அனுமதி அளித்த பின்னர் முதன்முறையாக இந்த சிறப்பு திட்டம் செயற்படுத்தப்பட உள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை 2022ஆம் ஆண்டுக்குள் பிக்சல் தனியார் நிறுவனம் 30 சிறிய ரக புவி கண்காணிப்பு செயற்கைக்கோள்களை விண்ணில் செலுத்த திட்டமிட்டுள்ளது என இஸ்ரோ சிவன் தெரிவித்துள்ளார். 2 முனை போருக்கு தயாராகும் சீன பாகிஸ்தான் கூட்டணி. சீன பாகிஸ்தான் உறவை இரு நாட்டு தலைவர்களும் வழக்கமாக இமயத்தை விட உயரமானது, கடலை விட ஆழமானது என்று வர்ணிப்பார்கள். தற்போது சீன பாகிஸ்தான் உறவுகள் வளரும் வேகத்தை பார்த்தால் அவை மேலும் புதிய இமய உச்சியையும் கடலாளத்தையும் எட்டிவிடும் சூழ்நிலை நெருங்குவது தெரிகிறது. சீன ஜனாதிபதி சியின்பிங் 2013 சீனாவை ஆசியா, ஐரோப்பியா, ஆப்பிரிக்க நாடுகளுடன் இணைக்கும் 21ஆம் நூற்றாண்டின் சில்க் ரோடு என்று கூறப்படும் பல்முனை கூட்டமைப்பு திட்டத்தை துவக்கிய பின்பு அதன் வெற்றிக்கு பாகிஸ்தான் இன்றியமையாத அங்கமாக மாறியுள்ளது. ஆகவே இருதரப்பும் சீன பாக் நல்லுறவை மேலும் தொடர்ந்து வலுப்படுத்தி வருகின்றன. இந்த திட்டத்தினால் இரு நாடுகளின் பாதுகாப்பு சித்தாந்தத்தின் அடிப்படையான இந்திய எதிர்ப்பு என்ற குறிக்கோள் மேலும் பலமடைந்துள்ளது. அதனால் சீன பாகிஸ்தான் போர்ப்படைகள் இந்தியாவை எதிர்த்து ஒருங்கிணைந்து ஒரே சமயத்தில் 2 முனை போரை நடத்தும் முயற்சி மேலும் எளிதாகி வருகிறது. பாகிஸ்தானில் உருவாகும் சில்க் ரோடின் அங்கமான CPSC திட்டம் சீன மற்றும் பாகிஸ்தான் படைகள் இந்தியாவை எதிர்த்து இரு போர் முனைகளிலும் ஒன்றாக செயல்படும் அபாயத்தை அதிகரித்துள்ளன. இந்தியா சீனாவின் சில்க் ரோடு திட்டத்தில் சேர திட்டவட்டமாக மறுத்த பின்பு பாகிஸ்தான் மற்றும் சீனாவின் செயல்பாடுகளில் இந்திய எதிர்ப்பு மேலும் வெளிப்படையாகவே வெளியாகிறது.
அதனொரு உருவகமே தற்போது கிழக்கு லடாக் எல்லையில் இந்திய சீன இராணுவங்களுக்கிடையே நிலவும் பதட்ட நிலையாகும். பாகிஸ்தான் காஷ்மீர் எல்லையில் தொடர்ந்து பாக் தீவிரவாதிகள் ஊடுருவலை உசுப்பிவிடவும் உலக அளவில் பாகிஸ்தான் தொடுத்துள்ள இந்திய எதிர்ப்பு பிரச்சாரத்தை அதிகரிக்கவும் சீனா இந்தியாவுக்கு கொடுக்கும் போர் முனை அழுத்தம் மேலும் பாகிஸ்தானை ஊக்குவித்துள்ளது. கடந்த 40 ஆண்டுகளில் சீனா பாகிஸ்தான் இராணுவ வலிமையை பல்வேறு விதங்களில் வலுவாக்கியுள்ளது. முக்கியமாக அணு ஆயுதம், ஏவுகணை மற்றும் போர் விமானங்கள் ஆகியவற்றை பாகிஸ்தானில் உற்பத்தி செய்வதில் சீனாவின் பங்கு இன்றியமையாததாகும். சில ஆண்டுகளாக சீனாவின் ஆதிக்க ஆளுமையால் தெற்காசிய மற்றும் இந்திய பெருங்கடல் பகுதிகளில் பாதுகாப்பு சூழ்நிலை மாறி வருகிறது. அதை சமாளிக்க இந்திய அமெரிக்க பாதுகாப்பு உறவுகள் தொடர்ந்து வலுவாகி வருகின்றன. அதற்கேற்ப சீனா பாகிஸ்தான் பாதுகாப்பு உறவுகளின் நெருக்கமும் அதிகமாகி வருகிறது. ஆகவே இந்தியா வளர்ந்து வரும் சீனா பாகிஸ்தான் உறவுகளை, முக்கியமாக பாதுகாப்பு உறவை தொடர்ந்து கவனத்துடன் கண்காணித்து வருகிறது. சீனாவின் கை பாகிஸ்தானில் ஓங்குவது சீனாவின் தேவைகளுக்கேற்ப பாகிஸ்தான் ஆட்சியாளர்கள் பல உள்நாட்டு மாற்றங்களை செய்து வருவது காட்டுகிறது. உதாரணமாக சீனா பாகிஸ்தானில் பெரும் பணம் புழங்கும் சிபிஇ திட்டத்தின் செயற்பாடுகளில் பல குறைபாடுகள் நிலவுவதாக அதிருப்தி தெரிவித்தது. உடனே பிரதமர் இம்ரான்கான் தனது வலதுகரமாக ஆலோசனையாளராக செயல்பட்டு வந்த முன்னாள் இராணுவ உயர் அதிகாரியான லெப்டினன்ட் ஜெனரல் அசீம் சலீம் பாஜாவை சிபிஎஸ்இ செயலாக கட்டமைப்பின் தலைவராக நியமித்தார். ஏற்கனவே ஊடகங்களில் பாஜ்வா பல பொருளாதார ஊழல்களில் ஈடுபட்டுள்ள செய்திகள் வந்தது வேறு விஷயம். அதுபோலவே சீனாவின் விருப்பத்திற்கிணங்க பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பில் உள்ள காஷ்மீரின் அங்கமான கில்கிட் பால்டிஸ்தான் பகுதியை அரசு ஒரு தற்காலிக மாநிலமாக மாற்றியுள்ளது. இந்த பகுதி வழியாகவே இரு நாடுகளையும் இணைக்கும் காரகோரம் பெருவழிச்சாலை செல்கிறது குறிப்பிடத்தக்கது. இத்தகைய சூழ்நிலையில் சீனாவின் பாதுகாப்பு அமைச்சர் ஜெனரல் வே பெங்கே நவம்பர் மாத கடைசியில் தனது நேபாள பயணத்தை முடித்து கொண்டு பாகிஸ்தான் பயணத்தை மேற்கொண்டது குறிப்பிடத்தக்கது. சீனா அமைச்சர் சீன பாக் நல்லுறவை வளர்க்க செய்த சேவையை பாராட்டி பாகிஸ்தான் அதிபர் டாக்டர் அரி பால்வி அவருக்கு நியாசே இந்தியாஸ் என்ற உரிய பட்டத்தை அளித்து கௌரவித்தார். ஜெனரல் வே பெங்கே பாக் இராணுவ தலைவர் ஜெனரல் பாஜ்வாவை சந்தித்து புதிய சீன பாகிஸ்தான் பாதுகாப்பு ஒப்பந்தம் ஒன்றில் கையெழுத்திட்டார். அப்போது இருவரும் பிராந்திய பாதுகாப்புகள் தங்கள் நாடுகளின் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டு அதை மேலும் வலுப்படுத்த ஆலோசனை மேற்கொண்டதாக பாக் இராணுவ செய்திகள் கூறின. தற்போது இந்திய எல்லையின் அருகே சீனா பாகிஸ்தான் விமானப்படை விமானங்களும் படை வீரர்களும் தமது ஒருங்கிணைந்து செயற்படும் திறனை அதிகரிக்க சாகின் 9 என்ற விமான போர் பயிற்சி டிசம்பர் 9 துவங்கியது. பாகிஸ்தானில் சிந்து மாநிலத்தில் உள்ள புலாரி விமானப்படை தளத்தில் ஆரம்பித்த இந்த பயிற்சி டிசம்பர் கடைசி வரை நீடிக்கும். பயிற்சியின் ஆரம்ப நிகழ்ச்சியில் சீன விமானப்படையின் உபதலைவர் மேஜர் ஜெனரல் சுன்காங் மற்றும் பாகிஸ்தான் விமானப்படை உதவி தலைவர் ஏர்வைஸ் மார்ஷல் அகமது சுலேரி பங்கு பெற்றனர். அப்போது பயிற்சியின் குறிக்கோளை குறித்து பேசிய சுலேரி, பொதுப்படையாக இருதரப்பு படைகளும் ஒருங்கிணைந்து செயற்படும் திறனை அதிகரிக்கவும் மற்றும் நல்லிணக்கத்தை வளர்க்கவும் அது உதவும் என்று கூறினார். ஆனால் சீன ஜெனரல் இந்த பயிற்சி போர் முனை செயல் திறனை அதிகரிக்கும் என்று கூறியது குறிப்பிடத்தக்கது. இரு நாடுகளுக்கும் உள்ள நெருங்கிய பாதுகாப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்த இரு நாட்டு விமானப்படைகளும் 2011 இத்தகைய கூட்டு பயிற்சியை நடத்தி வருகின்றன. இருந்தாலும் தற்போது இந்திய சீன எல்லையில் 8 மாதங்களாக தொடரும் பதட்டமான பாதுகாப்பு சூழ்நிலையில் இந்த ஆண்டு நடக்கும் பயிற்சி முக்கியமானதாகும். ஏனெனில் 2019 பிப்ரவரி 26 இந்திய போர் விமானங்கள் பாகிஸ்தானுக்குள் ஊடுருவி பல 100 கிலோமீட்டர் எதிர்ப்பு ஏதுமில்லாமல் பறந்து சென்று பாலாகோட் என்ற இடத்தில் உள்ள தீவிரவாதிகளின் பயிற்சி கேந்திரத்தின் மீது திடீர் தாக்குதல் நடத்தி இழப்பு ஏதுமில்லாமல் திரும்பின. இந்த சம்பவம் பாகிஸ்தானுக்கு பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியது தெரிந்தது. அந்த கலக்கத்தை போக சீனா பல்வேறு முயற்சிகளை தொடர்ந்து மேற்கொண்டு வருகின்றது. இந்த கூட்டு பயிற்சியில் எந்த ரக விமானங்கள் பங்கு பெறுகின்றன என்று அதிகாரபூர்வமாக அறிவிக்கப்படவில்லை. இருந்தாலும் சீனாவின் 4ஆம் தலைமுறை போர் விமானங்களான செஞ்சாங் J-11, பலவித போருக்கான செங்டூ J-10, ஊடுருவலை தடுக்கக்கூடிய செங்டூ J-7 ஆகியவற்றை தவிர சீன பாகிஸ்தான் கூட்டு முயற்சியில் உருவாக்கப்படும் J-17 தண்டர் போர் விமானமும் பங்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு ஊடக செய்தியின்படி இதுவரை நடந்த விமான கூட்டு பயிற்சிகளில் இந்த முறை நடப்பது மிகவும் சிக்கலானதும் முக்கியமானதாகவும் ஆகும். ஒட்டுமொத்தமாக 50 போர் விமானங்கள் பயிற்சியில் பங்கு பெறும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்தியா டுடேவின் செய்தி புலாரி பாகிஸ்தானின் F-16 போர் விமானங்களின் தளமானாலும் இந்த கூட்டு பயிற்சியில் அவை ஈடுபடுத்தப்படவில்லை என்பதை சுட்டிக்காட்டுகிறது. இதற்கு முக்கிய காரணம் பாகிஸ்தான் F-16 போர் விமானங்களை அமெரிக்காவின் பொருளுதவியுடன் வாங்கியதாகும். ஆகவேதான் அந்த போர் விமானங்களை சீனாவுடன் நடத்தும் பயிற்சியில் ஈடுபடுத்தி அமெரிக்கா விதித்துள்ள கட்டுப்பாடுகளை மீறுவதற்கு பாகிஸ்தான் தயக்கம் காட்டுகிறது என்று கூறப்படுகிறது. இது சீனாவுடன் எவ்வளவுதான் பாதுகாப்பு ஒத்துழைப்பு அளித்தாலும் பாகிஸ்தான் அமெரிக்காவை முழுவதுமாக பகைத்து கொள்ள விரும்பவில்லை என்பதை காட்டுகிறது என்பது ஊடகவியலாளர்கள் கருத்து.
ஆகவே இந்தியா அமெரிக்காவுடன் 4 பாதுகாப்பு ஒப்பந்தங்களில் கையொப்பமிட்டு இந்திய அமெரிக்க பாதுகாப்பு உறவுகளை திடப்படுத்தியுள்ள போதும் சீனாவும் பாகிஸ்தானும் இருமுனை போரை நடத்துவது என்பது எளிதல்ல. அதற்கான பாதுகாப்பு அழுத்தங்கள் இரு நாடுகளுக்கும் இன்னமும் ஏற்படவில்லை என்றே தோன்றுகிறது. ஆனால் அதற்கான சூழ்நிலை உருவானால் இரு நாடுகளும் இருமுனை தாக்குதலை நடத்த தயங்க மாட்டார்கள் என்பதை சீனாவும் பாகிஸ்தானும் இதுவரை எடுத்துள்ள கூட்டு பாதுகாப்பு முயற்சிகள் காட்டுகின்றன. அத்தகைய இருமுனை தாக்குதலை இந்தியா எவ்வாறு எதிர்கொள்ளலாம் என்பதை அடுத்து வரும் செய்திகளில் பார்க்கலாம். தரணி வாழ் தமிழர்களின் இதய ஒலி தமிழன் 24.com